ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து வியாபாரிகள் குறிப்பா சொல்லணும்னா வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ரயில்ல இருக்கக்கூடிய ரயில்வே வழக்கமாகவே வந்து தென் மாநிலங்களுக்கு நிதி வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். அதனால அதை பற்றி பல கோரிக்கைகள் வருது. அதுவும் இல்லாம 100 நாள் வேலை, அதுல இருக்கக்கூடிய பல குழப்பங்கள், அவங்களுக்கு சரியா சம்பளம் வந்து சேராத ஒரு சூழ்நிலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு கோரிக்கைகளாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக வளர்ச்சி அடையணுங்கிறதுல வந்து கூட்டு நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக சீட்டு வளர்ச்சி அடைய திமுக வளர்ச்சி எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு கூட ஏன் வாக்களிக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்கு ஆக வந்து எந்த திட்டத்தையும் செய்ய மாட்டோங்கிறது வந்து தவறான ஒரு புரிதல். அதனால எப்பொழுதுமே தலைவர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளை மதித்து அந்த பிரதிநிதிகளுக்கு எங்களை விட முக்கியத்துவம் தந்து அவர்களை அரவணைத்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி. அந்த முறை இதே மாதிரியான மக்கள்கிட்ட கருத்துக்கள் மத்திய அரசு பல்வேறு கோரிக்கைகள் மத்திய அரசுடைய கோஆபரேஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த 5 ஆண்டு சப்போர்ட் பண்ணிருச்சு, என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எத்தனை பேசுகிறீங்க? சென்ற முறை இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அறிக்கை வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை, அதுல வந்து நாங்க கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை அங்க உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறோம். பெரும்பாலான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றல. 15 லட்சம் இன்னைக்கு வரைக்கும் வந்து 2 தேர்தல் முடிஞ்சிருச்சு, யாருக்கும் வந்து சேரல. விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது. வந்து யாருக்கும் வந்து சரியா போய் சேராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல ரயில், அதற்கான திட்டங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு குறைந்து கொண்டே வர இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். எடுகேஷனுக்கு கல்விக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நிதி குறைந்து கொண்டே வருகிறது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கக்கூடிய விஷயங்களையே அவங்க நிறைவேற்றவில்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுக்கு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஆனா அது வந்து என்னைக்கு நிஜமாகும் என்று என்னைக்கு வந்து அது சாத்தியப்படும் அப்படிங்கறது இன்னும் 10 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமா தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான், இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசோடு தான் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்களே பாத்தீங்க, சென்னை பாதிக்கப்பட்டது மழையால், தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஆனா இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மத்திய அரசு இன்னைக்கு 2 அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து வந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் வந்து பார்த்து விட்டு போயிருக்காங்க. மானிட்டரிங் கமிட்டிஸ் இது கிட்டத்தட்ட 3 தரம் வந்துட்டாங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா வரல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டுதான் வருகிறோம். இது வந்து மகளிருக்காக வந்து 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது, அது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம். அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு நிதிநிலை சிக்கல்கள் இருந்தாலும்
கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதனால் ஒன்னொன்னாதான் நிறைவேற்ற முடியும். நிச்சயமாக தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவார். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.